அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகணும்னா, நம்ம கூசுவாத் ஒன்று குஞ்சு பொறிச்சிருக்கு. அதுதான் இன்றைய காணொலியை நான் பதிவு செஞ்சுருக்கேன். இன்றைக்கி காலையில் ஒரு முட்டை ஓடு வெளியே இருந்தது. அதை பார்த்து நான் ஊசி வாத்து தான் குஞ்சு பொறிச்சு வச்சுன்னு நினச்சேன். இனியோடு அடப்படுத்து 42 நாள் ஆச்சு. ஆனால் ஊசி வாத்து குஞ்சு பொறிச்சா 32 நாளே பொறிச்சு கூட்டிகிட்டு வந்துடும் வெளியே. நானும் ஊசி வாத்து குஞ்சு தான் பொறிச்சிருக்குன்னு நினச்சேன். ஆனால் பொறிச்சது மணிலா வாத்து குஞ்சு. நான் கொஞ்சம் எக்ஸாம் ஒர்க்கில் பிஸியாக இருந்தனால ஏதோ ஒரு மணிலா வாத்து வந்து இந்த வேலையை பார்த்துருச்சு. இதோட அடையில் வந்து முட்டை விட்டுட்டு போயிடுச்சு. இந்த கூஸ் வாத்து மொத்தம் 6 முட்டை விட்டுச்சு. அதில் 2 முட்டை இதே உடச்சிருச்சு. அப்புறம் 4 முட்டையோட அளப்பருத்து இருந்தது. இப்போ 3 மணிலா வாத்து குஞ்சு பொறிச்சிருக்கு. அதில் ஒன்று தான் இப்போ வெளியே எட்டி பார்க்குது. முட்டைக்கு என்னாச்சுன்னு பார்க்கலானா, முட்டையை தொட்டு பார்க்க விட மாட்டேங்குது. நான் கேமரா வச்சுட்டு தள்ளி போயிட்டேன். அதனால தான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. ஏன்னா வாத்து வெளியே விடாது. ரெண்டு குஞ்சு காணும் உள்ளார படுக்க வச்சிருக்காட்டுது.
மூணு குஞ்சு வளர்த்துலான் இருக்கேன். ஏன்னா மணியில் வளர்த்து கூஸ் வளர்த்து அப்பப்போ சண்டை போடும். இது அடப்படுத்து பொறிச்ச குஞ்சுனால கொஞ்சம் பெருசாச்சுன்னு இல்லை, ஒன்றா சுத்தக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வளர்த்துலான் இருக்கேன். நான் பக்கத்தில் வந்தேன்னு இந்த குஞ்சு பயந்துட்டு போயிடுச்சு. இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே ஒரு லைக்கி போட்டு விட்ருங்க. நன்றி, அடுத்த பதிவில் சந்திப்போம்.